வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவை தீட்டு சேனல். இப்போ நம்ம பிஇஓ டிஇஓ யூஜிடிஆர்பி பேப்பர் ஒன் எல்லாத்துக்கும் கம்பைன்ட் ஆகிற மாதிரி நம்ம எயித்து சயின்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. எயித்து சயின்ஸுக்குரியது எல்லாமே இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து செவன்த்து முடிஞ்சிச்சு, டெஸ்ட்டு முடிஞ்சிச்சு. இப்போ எயித்து சயின்ஸுக்குரிய நோட்ஸ் கொடுத்துட்டேன், இப்போ டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணலாம். இது மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக நான் வந்து ஃபஸ்ட்டு நோட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கடுத்து நான் டெஸ்ட்டு கொடுப்பேன். என்னோடய வீடியோஸை வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நோட்ஸ் வந்து இருக்குது. இது சயின்ஸ் மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, சயின்ஸ், சோசியல், தமிழ், இங்கிலீஷ் எல்லாமே இருக்குது. மேக்ஸுக்கு மட்டும் நான் லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நோட்ஸை வந்து படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எடுதுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஒரு குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு ஒரு முறை என்ற அளவில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரங்களின் துல்லியத்தன்மை டேஸ் வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். ஓகே, இதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாம். பத்தின் அடுக்கு ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். குவார்ட்ஸ் கடிகாரங்களோட துல்லியத்தன்மை பத்தின் அடுக்கு ஒன்பது வினாடி என்ற அளவில் இருக்கும். ஒன்பது வினாடிக்கு ஒரு வினாடி என்ற அளவில் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஏடிஎம் என்பது டேஸ் பாஸ்கல். எஸ்ஐ அலகு முறையில் ஒரு ஏடிஎம் என்பது, ஏடிஎம்னா அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம், அதை தான் ஏடிஎம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அது எது எத்தனை பாஸ்கலுக்கு சமமானது தோராயமாக? இதுக்குரிய ஆன்சர் 100,000 பாஸ்கல். ஒன்று போட்டு 50, 100,000 பாஸ்கலுக்கு சமமாக இருக்கு. ஓகே, தேர்ட் கொஸ்டின், பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் டேஸ். பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் வந்து என்ன? பிம்பம் வந்து சீல இருக்கும், சீல வந்து இருக்கணும், பிம்பம் வந்து சீல இருக்கணும். என்னோட கொஸ்டின்ஸை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணால் உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் சேர்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து அதை படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள், இந்த கொஸ்டினை டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஃபோர்த்து கொஸ்டின், நிலக்கரி மற்றும் கடல் காற்று ஆகிய நிகழ்வுகள் உருவாவதற்கு டேஸ் காரணமாக உள்ளது. அதாவது வெப்பத்தோட மூன்று நிகழ்வுகள் இருக்குது, அந்த மூன்று நிகழ்வுகளை நிலக்காற்று கடல் காற்று நிகழ்வதற்கு எந்த நிகழ்வு வந்து வெப்ப நிகழ்வு காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்லணும். ஓகே, இதற்குரிய ஆன்சர் வெப்பச்சலனம், வெப்பச்சலனம். ஐந்து, வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி டேஸ் என்று அழைக்கப்பட்டது. வில்லியம் கில்பர்ட் என்பவர் ஒரு நிலைமின் காட்டியை வந்து உருவாக்குனார், அந்த நிலைமின் காட்டி டேஸ் என்று அழைக்கப்பட்டது. இதற்குரிய ஆன்சர் வெர்சோரியம், வெர்சோரியம் அழைக்கப்பட்டது. ஓகே, ஆறு, 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் டேஸ். 22 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காற்றில் ஒளியின் வேகம் எவ்வளவு? 344 மீட்டர் பர் செகண்ட். 344 மீட்டர் பர் செகண்ட். ஏழு, ஒளி அலையின் வீச்சு டேஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஒளி அலையின் வீச்சு டேஸ் என்ற எழுத்தால் குறிக்கப்படுகிறது. ஏ என்ற எழுத்தால் குறிக்கப்படுது. ஓகே, எட்டு, ஒவ்வொரு இசைக்கருவியும் உருவாக்கும் ஒளியை அதன் டேஸின் மூலம் தெளிவாக அடையாளம் காணலாம். ஒவ்வொரு இசைக்கருவியும் உருவாக்கும் ஒளியை அதன் டேஸின் மூலம் தெளிவாக அடையாளம் காணலாம். ஒளியோட தரத்தின் மூலமாக தெளிவாக அடையாளம் காணலாம். ஒன்பது, நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? ரெண்டு எடுத்துக்காட்டுகள் சொல்லணும் நாணல் கருவிகளுக்கு. டேஸ் டேஸ். இதற்குரிய ஆன்சர் ஹார்மோனியம், வாயிசை கருவி. அதாவது வாயிசை கருவினா மௌத்தர்கள் தான் சொல்கிறாங்க. ஹார்மோனியம், வாயிசை கருவி, இது ரெண்டும் தான் நாணல் கருவிகளுக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து எந்த கருவியை சார்ந்தது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ரெண்டு ஆங்கிலையும் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஸ்டின், 10வது கொஸ்டின், குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது டேஸ் மடங்கு அதிகம். குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது டேஸ் மடங்கு அதிகம். ஓகே, இதுக்குரிய ஆன்சர் 20 மடங்கு அதிகம். 20 மடங்கு அதிகமாக இருக்குது. சாரி, நான் லாஸ்ட் கொஸ்டின் சொல்லிட்டேன், மொத்தம் 20 கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், 11th கொஸ்டின், எம்ஆர்ஐயோட விரிவாக்கம் என்ன? எம்ஆர்ஐ அதோட விரிவாக்கம், மேக்னட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங், மேக்னட்டிக் ரிசோனன்ஸ் இமேஜிங் அப்படின்றதான் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லுவோம் இல்லையா, அதோட விரிவாக்கம். அடுத்து 12th கொஸ்டின், தூய மலையின் பிஹெச் மதிப்பு எவ்வளவு? தூய மலையின் பிஹெச் எவ்வளவு?
5.6 தான் தூய மழை நீரின் பிஹெச் மதிப்பு. 13 அலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும். அலோகத்தின் பெயருடன் டேஸ் என்ற பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும். இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம், ஐடு என்ற பின்னொட்டை சேர்த்து எழுத வேண்டும். 14 நமது வயிற்றில் பசியுணர்வையும் வயிற்று புண்ணையும் தூண்டும் அமிலம் டேஸ். நமது வயிற்றில் பசியுணர்வையும் வயிற்று புண்ணையும் தூண்டும் அமிலம் டேஸ். வயிற்றில் எந்த அமிலம் வந்து சுரக்குது இந்த மாதிரி தூண்ட உணர்வை தூண்டுறதுக்கு? இதாக ஆன்சர் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். 15 மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை டேஸ். இதிலுள்ள கார்பன் சதவீதம் டேஸ். மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை டேஸ். அதிலுள்ள கார்பன் சதவீதம் டேஸ். இதுக்குரிய ஆன்சர் ஆந்திரசைட். இதுக்குரிய கார்பன் சதவீதம் வந்து 86 முதல் 97%. ஆந்திரசைட் தான் மிக உயர்ந்த உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை. இதற்குரிய கார்பன் சதவீதம் 86 முதல் 97%. 16 ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது டேஸ். ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுவது டேஸ். இதற்குரிய ஆன்சர் மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் தான் ஜெட் விமானங்களில் எரிபொருளாக பயன்படுது. 17 கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம் போன்ற அறிகுறிகளை தரும் மனித நோய் டேஷ். கடுமையான வயிற்றுப்போக்கு, இரத்தத்துடன் கூடிய மலம் போன்ற அறிகுறிகளை தரும் மனித நோய் டேஷ். அமீபிக் சீதபேதி. அமீபிக் சீதபேதி. 18 ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் ஆல்கலாய்டு டேஷ். ஆஸ்துமா மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படும் ஆல்கலாய்டு டேஷ். இதற்குரிய ஆன்சர் எஃபிட்ரின். எஃபிட்ரின். 19 உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை டேஷ். உயிரியல் பூச்சிக்கொல்லியாக பயன்படும் பூஞ்சை டேஷ். இதற்குரிய ஆன்சர் ட்ரைகோடெர்மாவ்ரைடு. ட்ரைகோடெர்மாவ்ரைடு. 20 பச்சை வளைய இயக்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் டேஷ். பச்சை வளைய இயக்கம் எனும் அமைப்பை நிறுவியவர் டேஷ். இதற்குரிய ஆன்சர் வாங்காரி. வாங்கரி மாதாய். வாங்கரி மாதாய் அப்படின்றவர் தான் நிறைய மரங்களை நட்டு பச்சை வளைய இயக்கம்ன்ற ஒரு அமைப்பை வந்து நிறுவினார். ஓகே, இப்போ இந்த 20 கொஸ்டின் தான் முக்கியமான கொஸ்டின் அப்படின்றது இல்லை, நான் கொடுக்குற நோட்ஸ் தான் முக்கியமானது. அந்த நோட்ஸை நீங்கள் படிச்சிருக்கீங்களா, நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்க, இன்னும் எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நோட்ஸ் ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ இந்த டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டினை மட்டும் முக்கியமானது அப்படின்னு சொல்லி இதை மட்டும் படிக்காதீங்க, நான் கொடுத்த நோட்ஸை வந்து படிங்க. இந்த நோட்ஸ் வேணும்னா அறிவை தீட்டு பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி போகணுன்ற வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் நிறைய ஹெட்டிங் இருக்கும், உங்களுக்கு தேவையான ஹெட்டிங்கில் இருக்க நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணி பாருங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், எக்ஸாமுக்கு அதிகமாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் பாருங்க. உங்களுக்கு மேத்ஸ் வீடியோ வேணும்னா உங்கள் நான் லாட் ஆஃப் மேத்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து போட்டிருக்கேன், அதில் வந்து நிறைய மேத்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஷார்ட்ஸ் ஷார்ட்கட் எல்லாமே ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதை மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஓகே, தேங்க்யூ.